ராஜயோக் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய ஜோதிட குறிப்புகள், பொதுவாக இன்றைக்கு ஜோதிட குறிப்பு, இன்றைக்கு பௌர்ணமி, நேற்று இரவு முடிந்து இன்றைக்கு மாலை 5 மணி வரை பௌர்ணமி. கிரிவலம் செல்லும் அன்பவர்கள் நேற்று இரவு முதல் இன்று மாலை வரை கிரிவலம் செல்லலாம். புதன் ஜோதிடத்தில் புதன் கிரகத்தை சிறப்பாக சொல்வார்கள். புதன் எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கேற்றார் போல்தான் கல்வி அமையும். சில ஜாதகர்களுக்கு புதன் பலம் குன்றி இருந்தால் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் படிப்பிலே பெரிய நாட்டம் இருக்காது. ஆனால் அறிவாளியாகவும் சிறந்த விஷய ஞானியாகவும் இருந்தாலும் கூட படிப்பறிவு என்பது புதன் பலம் குன்றி இருந்தால் அமைந்தே தீரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பான நாள், உற்சாகமான நாள். செயல்பாடுகளை காரியங்களில் அதிகம் ஈடுபடுத்துங்கள், வெற்றி நிறைய கிடைக்கும், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களுக்கு சுமாரான நாள் இன்றைக்கு, சற்று மன தொய்வோடே இருக்கும், மாலைக்கு பிறகு நல்ல உற்சாகமாக செயல்படுவீர்கள். மிதுனராசினியர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களோடு வீண் வம்பு சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டாம். இன்றைக்கு சற்று கிரக நிலை சிறப்பாக இல்லை, தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். கடகராசினியர்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு நாள், பண வரவு ஏற்படும். குழந்தைகளோடும் மற்றும் குடும்பத்தினரோடும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும், நல்ல செய்திகள் வந்து சேரும், முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசினியர்களுக்கு சற்று பலன் குறைவான நாள், நிதானமாகவே செயல்படுங்கள், மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கு சிறப்பை தராது. துலாராசினியர்களுக்கு தொழிலில் மேன்மை பெறலாம், பணி செய்கின்ற இடத்திலே பாராட்டுக்களை பெறுவீர்கள், சற்று அலைச்சல் அதிகம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும், எனவே அதிக உழைப்பும் அதிக முயற்சியும் இன்றைக்கு தேவைப்படுகிறது, தொடர்ந்து செயல்படுங்கள், வெற்றி பெற வாழ்த்துகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள், உற்சாகமான நாள், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முனைப்போடு செயல்படுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே காணப்படுகிறது. மகர ராசி நேயர்களுக்கு சுமாரான நாள், பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படுங்கள், யாரிடமும் கோபம் காட்ட வேண்டாம், வம்பில் போய் முடியவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு நல்லதொரு மேன்மையான நாள், நல்ல பொருள் வரவு இருக்கும், கடன் போன்றவைகள் இருந்தால் அது தீரும், கொடுத்த இடத்தில் இருந்து கடன் திரும்பி பெறுவீர்கள். மீனராசி நேயர்களுக்கு சிறப்பான நாளே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பல வெற்றிகளை தேடித்தரும், முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். நமது ராஜயோக் டிவி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இனிய செய்தி, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக குறிப்புகளை எங்களுக்கு கீழே வர்ற இமெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு பலன் சொல்லப்படும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இலவசமாக சொல்லப்படும். அதற்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், மிக முக்கியமாக மிகச்சரியான பிறந்த நேரமும், பிறந்த ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எங்களுக்கு கீழே உள்ள இமெயில் ஐடியில் அனுப்புங்கள். உங்களுக்கு 3 கேள்விகளுக்கு இலவசமாக பதில் தருவோம். நன்றி, வணக்கம்.